ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஒன்றாவது படிக்கும்போதே ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா இந்த மாதிரியான பாட்டுக்கள்லாம் வந்து ஒன்றாவதுலே சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரதியார் அப்படிங்கிறது ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போதே நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அவரை பற்றி அதாவது இந்த மாதிரியான பாட்டுகள்லாம் அவர் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிறது தெரியும் அவரை பற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம படிச்சிகிட்டு இருந்திருப்போம் அவரை பற்றி இன்னைக்கு ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அவரை பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் இதில் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அப்படின்னா அவரோட கவிதைகள் அவரோட எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்கும்னா அதை படித்த உடனே நம்ம நரம்புல வந்து ரத்தம் சூடேறி போய் நாலு பேர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எழுத்துக்கள்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்து வீரம்மா அந்த ஒரு கோபத்தை வந்து அவரோட எழுத்துக்கள்ல வந்து பயன்படுத்தி இருப்பாரு அந்த எழுத்துக்களும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து பாரதியார் இந்த க இந்த எழுத்துக்களை இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் இவரோட பெற்றோர் வந்து சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மா இவங்க வந்து சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் உங்களுக்கு வந்து பாரதியார் பாரதிதாசன் இந்த ரெண்டுலேயுமே குழப்பம் இதை வந்து அவங்க அம்மா பேரும் லக்குமி அம்மாள்னு வரும் ஆனால் அவங்க அப்பா பேர் வந்து மாற்றி வரும் இங்கே வந்து சின்னச்சாமி லட்சுமி அம்மாள் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க இவங்க மனைவி பேர் செல்லம்மாள் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை அதனால் வந்து முக்கியமாக கேட்க மாட்டாங்க இந்த இந்த மனைவி பேர்லாம் வந்து எந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்க மாட்டாங்க இவர் எங்கே பிறந்தார்னா எட்டயபுரம் அப்படிங்கிறதுல எட்டயபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இது எட்டயபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இவரோட பிறப்பு வந்து பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னாடி இவர் தான் வந்து எல்லா கவிஞர்களுக்கும் முன்னாடி இப்போ புதுசாக இருந்திருக்காங்க நம்ம பாடத்திலலாம் சொல்கிறாங்களே அந்த கம்பர் அவ்வையார் இவங்க காலத்துக்கு அடுத்து இந்த புது கவிதைகள் தோன்றதில் இவர் தான் வந்து முத முதல்ல ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அப்போவே பிறந்துட்டார் இருந்து சீக்கிரமாகவே இறந்துட்டார் எப்படி இறந்தார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த யானை வந்து தூக்கி போட்டு மிதித்ததுனால அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் இல்லை அப்படின்னா அவர் இன்னும் நிறைய கவிதை எழுதியிருப்பார் அவரோட கவிதைகளில் அந்த கோபத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கோபத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்க முடியும் எப்போ இறந்தார்னா பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன் ஒன்றுலேயே இவர் வந்து இறந்துட்டார் இவரோட சிறப்புகள் வந்து பார்க்கலாம் எட்டைபுற சமஸ்தான புலவர்கள் தான் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை அழிச்சுனா பட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பாரதி அப்படிங்கிறது கலைமகள் அப்படிங்கிற பட்டத்தோட வேறுபேர் ஓகேங்களா எட்டயபுர சமஸ்தான புலவர்கள்னு சொல்லுவாங்க எட்டயபுரம் மன்னர்னு சொல்லுவாங்க அங்கே எந்த ஆப்ஷன் வந்திருக்குன்னு பார்த்து அதாவது கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து எழுதுங்க இந்த பாரதி பட்டம் யார் யாருக்கெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்த இல்லாதத்தாருக்கு தான் கொடுப்பாங்க இவர் வந்து பாரதியார் வந்து பதினோரு வயசுலேயே கவிதை எழுத வந்து கற்றுக்கிட்டாரு அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கும் எந்த அளவுக்கு அவருக்கு அதில் வந்து வேட்கை இருந்திருக்கும் அதாவது பதினொன்றாவது படிக்கிறது அப்படிங்கிறது சின்ன பையன் விளையாடிட்டுருக்கிற விளையாடிட்டு இருக்கிற டைம் அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற பசங்கள் அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து படம் பார்த்துட்டு விளையாடிட்டு தான் இருப்பாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பதினோரு வயசுலேயே வந்து கவிதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது தன்னை செல்லிதாசன் என்று அழைத்துக்கொண்டார் செல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கில கவிதை எழுதுகிறவர் அவர் மேலே கொன்ற பட்டு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு பாரதியாருக்கு அந்த அவருடைய கவிதை மேலே பாரதியாருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைச்சிக்கிட்டார் அதாவது பாரதியாரே அவரே அவர் வந்து ஷெல்லிதாசன் அழைச்சிக்கிட்டார் இவர் தான் வந்து புது கவிதைக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும்ல இந்த மரபு கவிதை அது தான் புது கவிதை எல்லாம் வருது இந்த புது கவிதைக்கு முன்னாடியே இவர் இந்த நான் சொன்னால இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த யாப்பு அணியில அணி இது ரெண்டும் தெரிஞ்சாதான் கவிதை எழுத முடியும் அந்த வந் அந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் வந்து கவிதை எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மனசில் தோன்றது எழுதுவதற்கு இல்லையா அதுதான் புது கவிதை அந்த புது கவிதைக்கு வித்திட்டவர் வந்து பாரதியார் தான் இது வந்து ஒன்மார்க்கில் கேட்பாங்க இவரது புது கவிதையின் முன்னாடி வந்து விட்மன் மத முதல்ல விட்மன் தான் வந்து புது கவிதையை எழுதுகிறாரு அவரை பார்த்து தான் வந்து இவரும் புதுக்க இந்த மாதிரி எழுதலாம் இந்த மாதிரி எழுதனா ஈஸியாக இருக்கே ஏன் நம்ம வந்து அப்படி மரபு கவிதை எழுதணும் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது நம்ம புரியிற மாதிரி எளிமையாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் தான் வந்து யோசித்து புது கவிதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி விட்மன் பார்த்து எழுதுகிறாரு இவர் தான் வந்து அவரோட பாட்டுக்கு அவரை மெட்டு அமைச்சு பாடுவார் இவர் அதே மாதிரி சுயசரிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம கை உரைநடை இந்த புதினம் இப்படி தான் எழுதுவோம் ஆனால் வந்து கவிதை வடிவிலே வந்து சுயசரிதம்லாம் எழுதியிருக்கிறாரு கொஞ்சம் வளர்த்துது பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் ராமசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் தான் அதாவது மகாகவி எல்லாருமே புக்லேயே வந்து போடும்போது எப்படி போடுவாங்கன்னா மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க இந்த மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை வந்து ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிற அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு பாரதிதாசன் என்னென்ன பட்டெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா சிந்துக்கு தந்தை தேன் தமிழ் தேனி அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா இது எல்லாமே வந்து பாரதிதாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்து பாடியிருக்கார் இந்த லைன் நல்லா இருக்கு இல்லைங்களா அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லி கவிமணி சொல்லியிருக்கார் இவர் வந்து தேசிய கவி நித்தியதீரர் செல்லிதாசன் தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி விடுதலை போராட்ட வீரர் இப்படின்ற பேர்லலாம் அழைச்சிருக்கிறாங்க அதாவது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அவர் தான் வந்து ஒரு விடிவெள்ளியாக இருக்கார் அடுத்தடுத்து வராங்கல்ல பாரதிதாசன் வாணிதாசன் இந்த மாதிரி நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் வராங்கல்ல இவங்களுக்கு எல்லாமே வந்து இவர் தான் முன்னோடியாக இருந்து அந்த இலக்கியம் அப்படிங்கிறத வேற பா அதாவது ஈஸியாக எளிய மக்களும் படிக்கிற மாதிரி கொண்டு போற போகிற ட்ராக்கில் இவர் தான் வந்து முக்கியமான ஆளாக இருந்திருக்கார் இவர் தான் ட்ராக்கையே திருப்பி விட்டுருக்கார் ஏன்னா அந்த மரபு கவிதையெல்லாம் அந்த இலக்கணம் பற்றி தெரிஞ்சவங்களால தான் வந்து அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியும் சாதாரண மக்கள் படிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் அந்த சாதாரண மக்களும் படிக்கணும் சாதாரண மக்கள் படித்தாதான் அவங்களுக்கு கோபம் வரும் அவங்களுக்கு கோபம் வந்தால் தான் ஆங்கிலேயர்களை எடுத்து போராடுவாங்க அப்படின்ட்டு இவர் தான் வந்து ட்ராக்கியை மாற்றி விட்டுருக்காரு என்ன ஒரு மைண்ட் இல்லை அவருக்கு வரலி ஷூ நெல்லையப்பர் அப்படின்ற என்ன சொல்லியிருக்காருன்னா பாரதியார் வந்து ஒரு அவதார புருஷர் இவர் நூலை வந்து தமிழர்கள்லாம் வேதமாக வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கார் அதான் சொல்லுவாங்கள்ல இவர் வந்து கடவுள் எப்படி பகவத்கீதை வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும் அதை வந்து எல்லாரும் படிக்கணும் இந்துக்கள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து வேதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் எத்தனை புத்தகம் சிறந்த இதெல்லா புத்தகத்தை விட நிறைய புத்தகம்லாம் சிறந்ததாக இருக்கும் அவரோட கருத்து வந்து அப்படி சொல்லியிருக்காரு என்னோட கருத்து என்னன்னா திருக்குறள் நிறைய புத்தகம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம் புத்தகங்களே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து புரட்டி போடுறது தான் புத்தகங்களோட வேலையே அதாவது புத்தகம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை படித்தோம்னாவே நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேடல்ன்றது வரும் நிறைய தேடி தேடி படிப்போம் அப்போ நம்மளுக்கு எந்த புத்தகம் சிறந்ததாக இருக்கும் அப்படி அவருக்கு பரலை சூழ்நிலையப்பிற்கு அப்படி ஒரு கருத்து இருக்கிறதுனால அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு இது பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லைனும் விசை வந்தவர் அதாவது அந்த தமிழில் பேசுறது அந்த கோவத்தோட பேசுறதெல்லாம் இருக்குல்ல இப்போ பாரதிதாசனோட பாட்டுக்கும் பாரதியாரோட பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாரதிதாசன் தமிழை பற்றி பக பயங்கரமாக புகழ்ந்து பாடியிருப்பார் அவரோட கவிதை எல்லாம் சொல்லியிருப்பார் நிறைய அவர் வந்து தமிழ் பற்றி தான் வந்து பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார் அவரோட கவிதையெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு அன்பு கொள்கிற மாதிரி அப்படியே தமிழ் மொழி மேலே அப்படியே ஒரு அன்பு கொள்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாரதியார் பாட்டு அப்படி இருக்காது முன்னாடியே சொன்ன மாதிரி நரம்பு வந்து முறுக்கற மாதிரி தான் இருக்கும் பாரதியார் பாட்டெல்லாம் இவர் வந்து பாருங்கள் அப்போவே தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் பிரெஞ்சு அரபு இத்தனை மொழிகளில் வந்து அவர் வந்து புலமை பெற்றிருக்கார் பாருங்க நம்ம இப்போ இருக்கிறது ரெண்டு மொழி படிக்கவே இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அவர்லாம் பாருங்கள் இவ்வளோ மொழி படிச்சிருக்கிறார் இவர் என்னென்ன நூல்லாம் ஏற்றிருக்காருன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான நூல்கள் ஞானதம் சந்திரிக்கையின் கதை தராசு இது வந்து உரைநடை சரிங்களா உரைநடை இந்த பாட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் அப்படி கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கக்கூடாது ஞானரதம் சந்திரிக்கையின் கதை தராசு இதை வந்து இது தான் கேட்பாங்க முக்கியமாக இந்த குரூப் டூவில் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இதழ்கள் யாவை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க தமிழ் சிட்டு தேன் சிட்டு அப்படின்னு கொடுத்து அதில் கொஞ்சம் குழப்பி வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிலாம் குழப்பிக்கூடாது இது வந்து உரைநடை இலக்கியம் இது வந்து முப்பெரும் பாடல்கள் என்ன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சப்தம் இது மூணும் முப்பெரும் பாடல்கள்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து புதிய ஆத்தி சுடி நவரத்ன கதைகள் சின்ன சங்கரன் கதை விநாயகர் நான்மணி மாலை இதெல்லாம் வந்து இட்டு இருக்காரு புதிய ஆத்தி சுடி இது வந்து கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ஒன்மருக்கு அதுக்கடுத்து இதழ்கள் இவர் என்னென்ன இதழ்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காருன்னா சுதேசமித்ரன் இதழ் இதோட துணை ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறக்கிறாரா எண்பத்தி ரெண்டில் பிறந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே ஆசிரியாயிட்டாருனா தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுலேயே அவருக்கு வந்து துணை ஆசிரியராக அவர் வந்து சுதேசமித்ரன் இதழில் வந்து பணியாற்றிருக்காரு அதே மாதிரி சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இந்த இதழில் தொடங்கியிருக்காரு அவரே தொடங்கியிருக்கார் அப்போ அவருக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இப்போ இருக்கிற நம்மளாம் எப்படி வந்து இந்த மாதிரி இதழ்கள்லாம் நம்மளே தனியாக எங்கே ஓப்பன் பண்ணி நடத்துகிறோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்களா அவங்க இதழ்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க துணை ஆசிரியராக இருந்திருக்காங்க ஆசிரியர் எழுத்தாளராக இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இந்த காலத்திலலாம் அவர்லாம் எவ்வளோ கிரேட் இந்தியா அப்படிங்கிற ஆசிரியர் இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கையோட ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பாருங்கள் லைனாகவே கொடுத்துருக்கோம் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி அப்புறம் இந்தியா அதுக்கு அடுத்தது கர்மயோகி பாலபாரத் அப்படிங்கிற ஆங்கில இதழ்கள்லேயும் அவர் தொடங்கியிருக்கார் எத்தனை இதழ்கள் இவர் வந்து தொடங்கி நடத்தினார்னா எத்தனை இதழ்களுக்கு அவர் எடுத்து எழுதியிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே தொடங்கியிருக்கார் லைனாக எல்லாத்தையும் தொடங்கியிருக்கார் சுதேசமித்ரனில் மட்டும் துணை ஆசிரியராக அவராக பணியாற்றியிருக்கார் பரவாயில்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இதெல்லாமே முக்கியமானது தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அடுத்ததாக தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா பிற நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்நிங்கு சேர்ப்பீர் மாதர் தம்மை இழிவு செய்யும் அடைமையை கொளுத்துவோம் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் வாலிய பாரத மணி திருநாடு எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உள்ளத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் இது ரொம்ப முக்கியம் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் மேலும் சில தகவல்களில் இது கொஞ்சம் சொல்லியிருக்கோம் சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இவர் தான் தோற்றுவிக்கிறார் சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பு பாரதியாரோட ஞானகுரு குரு யாருன்னா தேவி அப்படிங்கிறவங்க இவர் வந்து த பகவத்கீதையை வந்து தமிழில் மொழிபெய்ச்சிருக்கார் அவ்வளோதாங்க பாரதியார் பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹின்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் லைக்